மக்களே வணக்கம். நான் உங்கள் ஜெயசீலன். டிடபிள்யூ அகாடமியிலிருந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இலவச தேர்வுகள் அறிவிப்பு தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கேள்வித்தாள் அதாவது கொஷின் பேப்பர் PDF டெஸ்ட் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு உங்கள் ஃபோனுக்கே வரும் திட்டத்தின்படி நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஃப்ரீ டெஸ்ட் நடத்திட்டு இருந்தோம் இல்லையா. அதில் கூட ஒரு டெஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரில் நடத்த போகிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த டெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். PDF உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன ஆன்சர், எல்லா ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவும் கொடுக்க போகிறேன். இந்த தடவை வெறும் தமிழ் மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் சார் இது மாதிரியே எங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் டெஸ்ட் வைங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இனிமேல் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கேள்விகளும் இருக்கும், அதே மாதிரி பொது அறிவு கேள்விகளும் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின் இருக்கும். ஓகேவா. சரி, இப்போது டெஸ்ட் 1 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு இயலும் டெஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது 10th ஸ்டாண்டர்டும் எல்லா இயலையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் தனியாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடத்தணும், 10th ஸ்டாண்டர்ட் தனியாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடத்தணும். இப்போது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்புறம் 10th தமிழ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது. ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது. ஏற்கனவே உங்களை படிக்க சொல்லியிருந்தேன், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 21/9/2021 காலையில் 6 மணிக்கு உங்கள் ஃபோனுக்கே கொஷின் பேப்பர் வந்துடும். ஓகே. கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கொஷின் நம்பர் 1, 2, 3 100 கொஷின்ஸு இப்படி உங்களுக்கு வந்துடும். ஓகே. டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஏற்கனவே குரூப்பில் இல்லாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான், அதில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. ஓகேவா. இப்போ முதல் டெஸ்ட் நம்ம என்ன நடத்த போகிறோம்னா 6th ஃபுல் புக்கு தமிழ், 10th தமிழ் ஃபுல் புக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ட்விஸ்டியாக கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே. காலைல 6 மணிக்கு கொஷின் வந்துடும் உங்கள் ஃபோனுக்கே. அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துருவேன். கேள்வியை படிச்சுட்டு நீங்கள் எப்படி எது சரியான விடையோ அதை கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களை ஒன்றாக இடம்பெறும் இசைக்கருவி பறை இதுதான் சரியான விடை. அப்படி நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே வந்து கடைசியில் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கேள்விலாம் ரைட்டு, எந்தெந்த கேள்விலாம் தப்பு, உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி நான் ரேங்க் லிஸ்ட்டு அன்றைக்கி சாயந்தரம் 7:30-8 மணிக்கு கொடுத்துருவேன். யாரெல்லாம் எத்தனை பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, அதில் யார் ஃபஸ்ட் ரேங்க்கு, யார் 100க்கு 100 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்னால் நான் உங்களுக்கு அன்றைக்கி சாயந்தரம் 7:30 மணிக்கே கொடுத்துருவேன். 7 மணிக்கு ஆன்சர் வீடியோ வரும், எக்ஸ்ப்ளனேஷனோடு வரும். அப்புறம் 7:30-8 மணிக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். இப்போ முதல் டெஸ்ட்டு 21/9/2021 அன்றைக்கி நடக்க போகுது. 6th தமிழ், 10th தமிழ், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஓகே. ஜென்ரல் ஸ்டடீஸும் வேணும்னு கேட்டதுனால அடுத்த டெஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 2 என்றைக்கு நடக்க போகுதுன்னா, எழுதிக்கணும் எல்லோரும், 25/9/2021 அன்னைக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸு, 10th சோஷியல் சயின்ஸு வால்யூம் 1 புக்கு இது. இந்த 25/9/2021 அன்னைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இந்த 1st 4 இயல் ஹிஸ்ட்ரியில் கிடையாது. இது சிலபஸில் எந்த சிலபஸ்லையும் கிடையாது, குரூப் 2லேயும் கிடையாது, குரூப் 4லேயும் கிடையாது. ஆனால் இந்த பாடம் இருக்குது, அலகு 5. இது வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் வரும். இது ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருந்தாலும் இந்திய தேசிய இயக்கத்தில் வரும். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 25ஆம் தேதி நடக்க போகிற டெஸ்ட்டில் இந்த பாடத்திலிருந்து 25 கேள்விகள் கேட்பேன். அப்புறம் புவியியலில் நீ பாருங்கள், புவியியல் பகுதியில் அலகு 1 மட்டும். ஓகே. ஸோ இந்த அலகும் இந்த அலகும் 25/9/2021 அன்றைக்கி நடக்க போகுது. ஆஸ் யூஷுவல் காலைல 6 மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்கள் நான் கொடுக்குற ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி முடிச்சுடுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் போதாது, கூட்டி போடணும். என்னது, எத்தனை ஆப்ஷன் ஏ, எத்தனை ஆப்ஷன் பி, எத்தனை ஆப்ஷன் சி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேள்விக்கு விடை தெரியவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கூட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தேர்வு சமயத்தில் உங்களுக்கு அந்த வேலைகள்லாம் ஒரு பெரிய வேலையாக தெரியாது. ஓகேவா. இப்போது
டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த நிறைய பேர்கிட்ட இல்லாத குவாலிட்டிகளில் ஒரு குவாலிட்டி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, அப்புறம் புவியியலில் அழகு ஒன்று, இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த பாடத்திலிருந்து 25 கேள்விகள் கேட்கப்படும். மொத்தம் எத்தனை கேள்வி ஆயிடுச்சு? 25 + 25 50 கேள்வி ஆயிடுச்சு. இன்னொரு 50 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th பொது தமிழ் புத்தகம் இருக்கு இல்லையா, 7th தமிழ் புத்தகத்தில் இயல் 1 முதல் 3 வரை, முதல் 3 இயல்கள் திருக்குறளை விட்டுருங்க, இதில் ஒரு 50 கேள்வி கேட்பேன். இப்போ ஆக மொத்தம் 100 கேள்வி. புரிஞ்சுதா நண்பர்களே? இப்போ இதுதான் 7th தமிழ் புக்கு. 7th தமிழ் புக்கில் முதல் இயல் மொழி அப்படிங்கிறது எதெல்லாம் உண்டு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். மொழியில் எல்லா பாடமும் உண்டு. ஓகே, அதே மாதிரி இயல் 2 எல்லா பாடமும் உண்டு, திருக்குறள் தவிர. திருக்குறள்னால் தனியாக ஒரு நாள் வைப்பேன். திருக்குறள் நீங்கள் படிக்க வேண்டியது இல்லை. இப்போது திருக்குறள் வந்து தனியாக ஒரு நாள் நான் டெஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது 3வது இயலில் இந்த பாடங்கள் எல்லாம். சார் என்கிட்ட புக்கு இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? புக்கு இல்லை, எனக்கு வந்து எப்படி புக்கு டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. டெஸ்ட்டு டேட்டு 25ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னா அந்த தேதியில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து PDF-ஆக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, எந்தெந்த போர்ஷன் மட்டும் டெஸ்ட்டுக்கு உண்டோ அந்தந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு நோட்டில் 3 நாள் நான் கேப் கொடுக்குறேன். இப்போது சார் 3 இயல் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத்தம் எத்தனை பக்கம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை பக்கம்னா 67 பக்கம். அதில் புக் பேக் கொஷின்ஸு அதெல்லாம் விட்டீங்க அப்படின்னா அவர் 50 பக்கம் தான் வரும். ஓகேவா, 50 பக்கம், 50 கேள்விகள். ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, அழகு 5 வரலாறுல, அப்புறம் புவியியல் அழகு 1, ரெண்டு பாடத்துலேருந்து 25 + 25, அதுக்கப்புறம் பொது தமிழ் அதாவது 7வது தமிழ் இயல் 1 - 3 வரைக்கும் 50 கொஷின். புரியுதுங்களா நண்பர்களே? இது 25ஆம் தேதி நடக்க போகிற டெஸ்ட், எழுதி வச்சுக்கோங்க. மாணவர்களே, நீங்கள் எழுதுறது தான் எப்பொழுதுமே பெஸ்ட்டு. சும்மா ஒரு பேப்பரில் அப்படி நோட் பண்ணிங்க. ஓகேவா? இல்லை சார் எங்களுக்கு ஷெட்யூலாக வேணும் சார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ஷெட்யூல் ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம டெலிகிராம்லேயும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஒரு 25 குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 25 குரூப்பும் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் இனிமேல் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறதா இல்லை நண்பர்களே. என்ன பண்ணணும், நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டெலிகிராமில் டெய்லி நிறைய குவிஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம நடத்துகிறோம். டெலிகிராமில் புது புது தகவல் என்ன கிடைச்சாலும் அதை நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுறோம், அதனால் நீங்கள் டெலிகிராமில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த டெஸ்ட்டு, டெஸ்ட் நம்பர் 3. டெஸ்ட் நம்பர் 3க்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அழகு 2, 10th ஸ்டாண்டர்ட் Volume 1 புவியியல் பகுதியில் அழகு 2, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இதிலிருந்து 25 கேள்விகள் கேட்பேன். சரியா, இது 1. அப்புறம் குடிமையியல் பகுதியில் அழகு 1 இருக்கு பாருங்கள், அழகு 1, இந்திய அரசியல் அமைப்பு. இதிலிருந்து 25 கேள்விகள் கேட்பேன். இது என்றைக்கு டெஸ்ட்டு? நான் ஒரு 3 நாள் கேப் விட்டு 29/9/2021 அன்னைக்கு. சரியா, இப்போ 25 + 25 50 கேள்வி ஆயிடுச்சு. 50 + 7th தமிழ், அடுத்த 3 இயல்கள், இயல் 4 முதல் இயல் 4, 5, 6. சரிங்களா, 3 இயல், இதிலிருந்து ஒரு 50 கேள்விகள் கேட்கப்படும். ஆக மொத்தம் 100 கேள்வி ஆயிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கு தமிழ் புக் காட்டணுமா? நடுவில் ஏதாவது திருக்குறள் வந்துச்சுன்னா திருக்குறள் படிக்க வேண்டியதில்லை, திருக்குறள் இல்லாமல் படிங்க. திருக்குறளை மட்டும் தனியாக நம்ம ஒரு நாள் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டெஸ்ட்டு நம்ம அழகு 3, புவியியலில் அழகு 3, அதுக்கப்புறம் மத்திய அரசு அப்படிங்கிற இந்த பாடம். ஓகே, மறுபடியும் வேளாண்மை கூறுகள்லேருந்து 25 கேள்வி, மத்திய அரசுலேருந்து 25 கேள்வி, மொத்தம் 50 கேள்வி ஆயிடுச்சு. இந்த 50 கேள்விகள் ப்ளஸ் 7th தமிழில் இயல் 7 - 9 வரைக்கும், நடுவில் திருக்குறள் வந்துச்சுன்னா வேணாம், அது 50 கேள்வி, எழுதி வச்சுக்கோங்க.
சரியா? ஏன் ஃபஸ்ட் நம்ம 10th புக் முடிக்கிறோம்னா 10th புக்லேருந்து தான் நிறைய கேள்வி வரும். இப்போ 10th புக்கை முன்னாடி முடிச்சு வச்சிங்க, 10th புக்லேருந்து நம்ம நிறைய டெஸ்ட் நடத்துவோம். 10th புக்லேருந்து நம்ம நிறைய டெஸ்ட் நடத்துவோம். ஓகேவா? அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன அப்படி, இது என்றைக்கு டெஸ்ட்டு? இது வந்து 3/10/2021. சரியா? இது வந்து 3ஆம் தேதி. அதற்கு பிறகு அலகு 4 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இதிலிருந்து 25 கேள்விகள். ஓகேவா? அலகு 4, இதில் அலகு 3, குடிமையியல் அலகு 3. இது என்றைக்கு டெஸ்ட் வருதுன்னா 7/10/2021. ஓகே, 7/10/2021. மறுபடியும் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்லேருந்து 25 கேள்வி. நிறைய பொறுத்துக்க கேள்விலாம் கேட்பேன். அப்புறம் மாநில அரசு இருக்கு இல்லையா, மாநில அரசுலேருந்து 25 கேள்வி. ப்ளஸ் 7th தமிழ் திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள்லேருந்து ஒரு 50 கேள்விகள். சரியா? இதில் வந்து திருக்குறள் 30 கேள்வி கேட்டேன்னா மீதமுள்ள 20 கேள்வி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்ங்கிற பாடத்துலேருந்து 35 கேள்வி, மாநில அரசுலேருந்து 35 கேள்வி, அப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது 7ஆம் தேதி நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு, 7/10 அன்றைக்கி நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது 4 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், குடிமையியல் 3 மாநில அரசு, 7th தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் மொத்தத்தையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன், படிச்சுட்டு தேர்வுகளை எழுதுங்க, படிக்காமல் ஒருபொழுதும் தேர்வுகளை எழுதாதீங்க. அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஒவ்வொரு டெஸ்ட்டு அன்னைக்கு 7 மணி வரைக்கும் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்களோ, ஆன்லைன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்டு கொஷின் கொடுத்துருவேன், ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிதான். சரியா? இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு 7 மணிக்குள்ள யாரெல்லாம் எழுதுறீங்களோ, அவங்களிலேருந்து யார் டாப்பர்ஸோ அவங்க நேம் மட்டும்தான் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வரும், ரேங்க் லிஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுனா ரேங்க் லிஸ்ட்டில் வராது. அது மட்டும் இல்லை, இந்த இலவச தேர்வுகள்லாம் கண்டினியூ ஆகணும்னா இந்த டெஸ்ட்டுகளை நிறைய பேர் எழுதணும். குறைஞ்சபட்சம் 10,000 பேர் எழுதணும். 10,000 பேர் எழுதினா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஷெட்யூல் நான் உங்களுக்கு கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா ஷெட்யூல் கொடுக்க மாட்டேன். ஓகே? அப்புறம் ஒரு பேமெண்ட் டெஸ்ட் பேட்ச் போட்டோன்னு வச்சுக்கிங்க, அதை கொஞ்சம் நான் காசாவது பார்க்கலாம். காசு பார்க்குறது நம்மளோட நோக்கம் இல்லை, காசு இல்லாமல் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, அவங்களும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இலவசமாக ஒரு பேமெண்ட் டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்குமோ அதை விட சிறப்பாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்துகிறோம். பேமெண்ட் டெஸ்ட் பேட்ச்சில் கூட இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்தினா அதுக்கே கொடுக்கல, நான் ஆன்லைனில் இந்த மாதிரி கொடுக்கல. ஓகே, உங்களுடைய வசதிக்காக தான் எல்லாமே. அதனால் குறைஞ்சபட்சம் இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4 நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேவா? இது 7ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்தது, அடுத்த டெஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மீதம் இருக்கிறது இங்கே கீழே எழுதுகிறேன். மீதம் இருக்கிறது வந்து புவியியல் பகுதியில், 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புவியியல் பகுதியில் 5 இருக்குது. 5 ப்ளஸ் பொருளியல் பகுதியில், அதான் எக்கனாமிக்ஸ், பொருளியல் பகுதியில் 2 அலகுகள் இருக்குது, 1 மற்றும் 2. புரியுதுங்களா? இதிலிருந்து இந்த 3 பாடங்களிலிருந்து 100 கேள்விகள் கேட்கப்படும், 100 கொஷின்ஸ். இது இந்த டெஸ்ட் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/10/2021 அன்று நடைபெறும். 11/10/2021 அன்னைக்கு புவியியல் 5 இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், மிக முக்கியமான பாடம். பொருளாதாரத்தில் ஒரு 10-15 கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னா இந்த பாடத்துலேருந்தே 3 கேள்வி வந்துடும். இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படிங்கிற இந்த பாடத்திலிருந்து நிறைய கேள்விகள் வரும். இந்த பாடமும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP அப்படிங்கிற பாடம், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகத்தில் நம்ம ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த பாடத்தை செலக்டிவாக படித்தா போதும். இருந்தாலும் படிச்சுக்கோங்க, படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்வு 11/10/2021 அன்றைக்கு நடக்க போகுது. ஓகேவா? இது வந்து வால்யூம் 1 புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என்னென்னைக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும், மீன் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வீடியோவை ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பாருங்கள். தெளிவாக படிச்சுட்டு வந்து எழுதணும். 1000 குழப்படியான அறிவிப்புகள் வரலாம், அதெல்லாம் அந்த பக்கம் தள்ளி வச்சுருங்க.
உங்களோட வேலை என்ன? நம்ம படிக்கணும், படித்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகி நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்ம முன்னேற்றணும், நம்மளுடைய குடும்பத்தை நாம் முன்னேற்றணும் அப்படின்னா சமுதாயத்துக்கு அதுவே மிகப்பெரிய பங்களிப்பு. நண்பர்களே, உங்களுடைய நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் என்னவாக இருக்க போகுதுங்கிறத யோசிக்கணும். இன்னொரு 5 வருஷம் கழித்து நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட போகிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வண்டியில் போக போகிறீங்க, சமுதாயத்தில் உங்கள் பேரை சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அவங்க எப்படி உங்கள் பேரை கேட்ட உடனே என்ன மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன், என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும். சரியா? தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் தெய்வத்தாலே முடியாத விஷயத்தை கூட நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இது 10th volume 1 புத்தகத்தை நம்ம இப்போ முடிச்சிருக்கிறோம். சரியா? அடுத்தது 10th volume 2 புத்தகத்தையும் நம்ம முடிச்சிடலாம். அந்த டெஸ்ட் ஷெடியூலை நான் அப்புறமா அறிவிக்கிறேன். இந்த 10th volume 2 ஹிஸ்ட்ரி பகுதியில் இருக்கிற எல்லா பாடங்களும் முக்கியமான பாடங்கள். இது எல்லா பாடங்களுமே முக்கியமான பாடங்கள். இது எல்லாம் என்ன யூனிட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வரும். ஓகே, இந்திய தேசிய இயக்கத்தில் வரும். புவியியல் இருக்கிற இந்த 2 பாடங்களும் மிக முக்கியமான பாடங்கள். அப்புறம் குடிமையியலில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இது நமக்கு தேவையில்லை, முற்றா ஒதுக்கிட முடியாது. இப்போது ஐநா சபை ஆண்டுகள், அப்புறம் ஐநா சபையில் என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது, அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகள், இந்த ஆண்டுகள் மட்டும் படித்தா போதும். இதை நான் டெஸ்ட்டு போர்ஷனாக கொடுக்கல உங்களுக்கு. இப்போ இல்லை, இதை பற்றி நம்ம அடுத்த ஷெடியூலில் அறிவிக்கிறேன் நான். அடுத்து முதல்ல இந்த 5 டெஸ்ட்டுகளை நம்ம முடிப்போம். இந்த 5 டெஸ்ட்டுகள் மொத்தம் இது வரைக்கும் நான் 5 டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. 21ஆம் தேதியிலிருந்து 11/10/2021 வரைக்கும் தேர்வு நடக்கப்போகுது. ஓகே, என்னென்ன பாடங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தடவை நம்ம 7th book ஃபுல்லாக தமிழ் புக்கு முடிக்க போகிறோம், 10th volume 1 புக்கு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு யார் டாப்பராக வரணும் அப்படின்னு போட்டி போடுங்க, போட்டி போட்டு மேலே வாங்க. மீண்டும் மற்றொரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெலிகிராம் லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தெல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்றேன். என்றைக்கு டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டோட போர்ஷனை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, டேக் கேர், நல்லா படிங்க, வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.